ஸோ இதுக்கு முன்னாடி கேம் டெவலப்மெண்ட் உள்ள நிறைய குறுக்க வழியெல்லாம் இருக்கும், நம்ம அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதாவது கோடிங்கே இல்லாமல் எப்படி கேம் செய்கிறது, மொபைலில் எப்படி கேம் செய்கிறது, ரொம்ப மொக்கையான ஒரு பிசி வச்சுருந்தீங்க, அதாவது ஒரு ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் அந்த மாதிரி வச்சுருந்தீங்களா, அதில் எப்படி கேம் செய்கிறது அப்படிலாம் நிறைய போட்டிருக்கோம். பட் குறுக்க வழின்னு பார்த்தா இந்த ஒரு வழி தான் இருக்கிறதுலையே ஓரத்தில் உள்ளது. ஏன்னா இது வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது இது அப்படி ஒரு வழி. இது இதை பற்றி நம்ம சேனலில் அதுக்கு முன்னாடி மென்ஷன் கூட பண்ணியிருக்க மாட்டோம், பிகாஸ் இது வந்து ஒரு 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 ஃபோர்பிடன் வழி. இல்லை ஃபோர்பிடன், அதாவது ஒரு முட்டாளாக இருந்தால் எப்படி கேம் டெவலப், கேம் டெவலப்மெண்ட்டே பண்ணாமல் எப்படி கேமை டெவலப் பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு கோடிங் படிக்க தேவையில்ல, கேமிங்ஸை பற்றி படிக்க தேவையில்ல, அது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லனா நீங்கள் உட்காந்து உடனே ஒரு கேமை பப்ளிஷ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காகவே மேக் பண்ணியிருக்கோம், பிகாஸ் அதுதான் இந்த வீடியோவில் எப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு கேம் செய்யணும், ஆனால் உங்களுக்கு கோடிங் பண்ண தேவையில்ல, இந்த ஆசிடையும் கிரியேட் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல உங்களுக்கு. அப்படி பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் வச்சு நீங்கள் அது எதுவுமே பண்ணாமே ஒரு கேம் பப்ளிஷ் பண்ணலாம். நீங்கள் அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகுது. ஸோ இந்த பெரிய ஒரு மெத்தட் இவ்வளோ பில்டப் தரேனே, இது எப்படி பண்ணுறது? வெல், சிம்பிளாக சொல்ல போனால் ப்ரீமேட் டெம்ப்ளெட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீமேட் டெம்ப்ளெட்ஸா அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. பேசிக்லி என்ன சொல்ல போகணும்னா, இப்போது ஒரு நம்ம வந்து ஒரு கேம் ஆரம்பிக்கணும்னா நாமளே எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம், அதாவது கோட் எல்லாத்தையும் நாமளே கிரியேட் பண்ணுவோம், ஆசிட்ஸ் எல்லாமே நாமளே கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கேம் சில நல்ல பசங்களாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஒரு டெம்ப்ளெட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருவோம், அதை வந்து நம்ம அப்படியே எடுத்து போட்டுட்டு நம்மளுக்கு தேவையில்ல மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு வந்து அந்த கேமே முடிச்ச மாதிரி அந்த மாதிரி ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 2D ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களா, ஒரு 2D பிளாட்ஃபார்ம் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாமளே ஒரு கேரக்டர் ட்ரா பண்ணி நாமளே வந்து கோடிங்லாம் பண்ணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு 2D பிளாட்ஃபார்மர் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்கும், நம்ம அதை அப்படியே லேக்காக தூக்கிட்டு அப்படியே ப்ராஜெக்ட் உள்ள போட்டுடலாம், ஜிம்பிள் வேலை முடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் டெம்ப்ளேட்னு மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு சொல்லிட்டு சில கேமிங்ஸே வந்து தனியாகவே பில்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து நிறைய கேம் டெவலப்மெண்ட் வீடியோஸ்லாம் பற்றி பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு இந்த இன்ஜினை பற்றி தெரிஞ்சிருக்கும், அதாவது கோர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜின் இருக்கும். பட் கோர்னு மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ஜின்ஸ் இருக்குது. எப்படின்னா பில்ட் பாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜின் இருக்குது, அதுவும் வந்து கோர் மாதிரி தான். அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இன்ஜின் ரோப்ளாக்ஸ். ரோப்ளாக்ஸ் தான் இருக்கிறதே பெஸ்ட் இன்ஜின், யாரும் இதில் இருந்து வந்து அடிச்சிக்க முடியாது. அஞ்சுலாவது யூனிட்டியாவது பவர் பாயிண்ட்டே இதெல்லாம் தான் தாண்டிடும், அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்ஜின் ரோப்ளாக்ஸ். ஸோ கோரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய ப்ரீபில்ட் கேம்ஸ் வச்சுருப்பாங்க, அதாவது அதான் இந்த சொன்ன மாதிரி இந்த டெம்ப்ளேட் ஏற்கனவே ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அந்த இன்ஜினை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு அதில் உள்ள ஆசஸ் எல்லாம் சும்மா எடுத்து போட்டு நம்மளுக்கு தேவையில்ல மாதிரி லெவல் டிசைனிங் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கேமை வந்து அப்படியே பப்ளிஷ் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ, அவ்வளோ கேம் முடிஞ்சு உங்களுக்கு, நீங்கள் எதுவுமே பண்ணதான் அவ்வளோ. கோர் இன்ஜினை ஏற்றுறீங்க, அப்புறமா உள்ளார உள்ள ஆசஸ்லாம் எடுத்து போடுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லெவலப் பண்ணுறீங்க, அதோட முடிஞ்சு அவ்வளோதான் வேலை ஃபினிஷ் கலாஸ், அவ்வளோ சிம்பிள். பட் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம்னா கன்ஃபார்ம் அது கூட ஏதோ ஒரு டவுன் சைட் இருக்கும், அந்த டவுன் சைட் தான் இப்போ சொல்லப்போகுது. அதாவது இந்த கேம் நீங்கள் இருக்கிறதே பெஸ்ட் கேம் இதை வச்சு பண்ணியிருக்கலாம், பட் உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, அதான் ஒரு ப்ராப்ளம். இது எங்கேயோ கேட்டால் மாதிரி இல்லை, எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஆப்போட செலவில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடியும், அதுவும் இந்த ஆப் வச்சுருக்கவங்க மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். ஏன் கைஸ், நீங்கள் இந்த ஆப்பை வச்சு ஒரு கேம் எக்ஸ்போர்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணவே முடியாது. இதை வச்சு கேம் கிரியேட் பண்ணி நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும், அதை செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆகணும். ஐயோ, ஏன் எல்லா இன்ஜினியும் இந்த மாதிரி வச்சுருக்கணும், அதாவது நீங்கள் அவங்களோட செர்வரில் பப்ளிஷ் பண்ணலாம், பட் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களோட தனியாக ஸ்டீமு இல்லாட்டி ப்ளே ஸ்டோரு அங்கெல்லாம் வந்து உங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது, அதே அவங்களோட செர்வரில் மட்டும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். ப்ரெட்டி மச் ரோப்ளாக்ஸ் மாதிரி, ஏன்னா ரோப்ளாக்ஸை பார்த்தீங்கன்னா அதே தான், உங்களால் கேம்ஸ்லாம் வந்து அதை டெவலப் பண்ண முடியும், அதாவது குட்டி குட்டி மேப்ஸு கோர்சஸ் அதெல்லாம் வந்து டெவலப் பண்ண முடியும் அந்த ரோப்ளாக்ஸ் இன்ஜின் வச்சுக்கிட்டு. பட் அதை வந்து உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ணி தனியாலாம் பப்ளிஷ் பண்ண முடியாது, ரோப்ளாக்ஸோட சர்வீஸை தான் நீங்கள் பப்ளிஷ் பண்ணி மற்ற பிளேயர்ஸ் விளாட்ற மாதிரி இருக்கும், அதே தான் கோர்லேயும் இருக்குது இங்கே. ஸோ அதுக்கப்புறம் உள்ள இன்ஜின் என்ன பார்த்தீங்கன்னா பில்ட் பாக்ஸ். ஸோ பில்ட் பாக்ஸ் வந்து கோர் மாதிரி தான், ஓரளவுக்கு சிமிலர் தான். எப்படின்னா இதுலேயே வந்து அதே மாதிரி நிறைய ப்ரீசெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி கேம் கிரியேட் பண்ணுமோ அந்த ப்ரீசெட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளார போயிட்டு நம்மளுக்கு தேவை உள்ள மாதிரி லெவல் டிசைன்லாம் பண்ணிவிட்டு என்னென்னலாம் வேணும் என்னென்னா இருக்கக்கூடாது அப்படியே எல்லாத்தையும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டே போகணும், ரொம்ப சிம்பிள் தான், எல்லாம் நீங்கள் தெரிஞ்ச விஷயம் தான். பட் கோரில் இல்லாததும் ரோப்ளாக்ஸ் இல்லாததும் இதில் ஒன்று இருக்குது, அதாவது கேமை எக்ஸ்போர்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ண முடியும், இதான் ஏன் கேட்டுட்டு இருந்துச்சு ரொம்ப நாளாக. பட்யா, நீங்கள் பில்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கேமை நீங்கள் ஒரு லெவல் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு கேம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி அப்படியே பப்ளிஷ் பண்ண முடியும், பில்ட் பாக்ஸ் உள்ள அவைலபிளான பிளாட்ஃபார்ம்க்கு வந்து பில்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை பப்ளிஷ் பண்ண முடியும். ஆக்சுவலி பில்ட் பாக்ஸை பற்றி ஸ்னாப் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு, நம்ம அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரோம், நீங்கள் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரெட்டி மச் அவ்வளோதான், இது மூணு இன்ஜினுமே வந்து ரொம்ப நல்லது தான். பட் நீங்கள் வந்து கேட்பீங்க வெறும் கேம் இன்ஜின் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ண முடியுமா, நம்மளுக்கு இப்போ பிடிச்ச யூனிட்டி
அன்ரியல் அதிலலாம் பண்ண முடியாது இதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ இது வரைக்கும் பார்த்துலாம் வந்து சும்மா ஜாலிக்காக உள்ளது தான், நீங்கள் வந்து உள்ளார போயிட்டு சும்மா லெவல் டிசைன் பண்ணிட்டு வேலை முடிச்சிடும். இப்போ ஒரு வேலை உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் கேம் கிரியேட் பண்ணணும், உங்களுக்கு வந்து கேம் டெவலப்மெண்ட்லாம் நல்லாவே தெரியும், பட் வந்து அந்த ஆரம்பத்தில் அந்த ஸ்டார்டிங் மட்டும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடுப்பாகும்ல, அது வந்து உங்களுக்கு தேவையில்ல, ஒன்று ப்ரீமேடாக ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் வந்து யூனிட்டி இல்லாட்டி அன்ரியலில் வந்து ப்ரீமேடு ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும், அதாவது டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி அப்புறமா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் தாண்டி போயிட்டு அப்புறமா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் மாற்றிக்கலாம், என்ன விட பண்ணிக்கலாம், ஃபுல் கேமாக கூட கொண்டு போகலாம். நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளோட தலை கோடிங் காட் பிராக்கிஸ் இருக்கார்ல, அவர் கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளோட தலை பிராக்கிஸ் யூனிட்டியோட எஃபிஎஸ் டெம்ப்ளேட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. எப்படின்னா அந்த யூனிட்டோட எஃபிஎஸ் டெம்ப்ளேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ராஜெக்ட், ஐ மீன் எஃபிஎஸ் நல்லே தானே, ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ராஜெக்ட், அதில் வந்து ஒரு நல்ல கிராஃபிக்ஸோட ஒரு ஃபுல் லெவல் கிரியேட் பண்ணி நல்லா பேசிக்கான மெக்கானிக்ஸ் எல்லாமே நல்லா கிரியேட் பண்ணி எல்லாம் ஒழுங்காக சாலிடான ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட்டை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லெவல்ஸ்லாம் அப்படி கிரியேட் பண்ணிகிட்டே போகலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆசிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு உங்களுக்கு தேவை மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கேமே ஒரு ஃபுல் கேமாக கூட நீங்கள் அது கொண்டு போகலாம் உங்களுக்கு வேணும்னா. யூனிட்டியில் அதே மாதிரி நிறைய டெம்ப்ளேட் இருக்குது, எஃப்எஸ் மட்டும் இல்லைன்னு சொல்கிறேன், எஃப்எஸ் மட்டும் கிடையாது, அன்ரியல்ட்டு எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, இட்ஸ் ஸோ அன்ரியல். ஓகே மொக்க காமெடி ஒத்துக்கிறேன், பட் இருந்தாலும் உண்மைதான் அவ்வளோ இருக்குது. எப்படின்னா 3D காம்பேட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட் இருக்குது, ஒரு 3D தேர்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன் எல்லாமே வச்சுருக்கணும். நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு ஒரு வேலை உங்களுக்கு ஃபுல்லாகவே இது வந்து கேம் ஆக்கணும்னா இந்த டெம்ப்ளேட்டில் ஆரம்பித்து நீங்கள் ஒரு ஃபுல் கேம் ஆக்கலாம். அப்படி இல்லாட்டி சும்மா இருக்கிறதே வச்சுட்டு சும்மா கொஞ்சம் லெவல் டிசைன் மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஷோ கேஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சும்மா லேர்ன் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் கேம் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கிறது பெரிய குறுக்கோளினா இது ஒரு குறுக்கோளி தான், ஏன்னா நீங்கள் கேமே டெவலப் பண்ண மாட்டீங்க, அதான் உண்மை. கேமே டெவலப் பண்ணாமல் நீங்கள் கேம் டெவலப் பண்ணலாம். இந்த மெத்தட் நம்ம எதுக்காக ரெக்கமெண்டே பண்ணலன்னா நம்ம கன்ஃபார்ம் இந்த மெத்தட் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உண்மையிலேயே உங்களுக்கு நிறைய பண்ணணும் நிறைய கற்றுக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் நீங்கள் எடுக்கிறது நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரீபில்டான கேம்ஸ், உங்களுக்கு வந்து அந்த கேம் செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியாது, இருக்கிற கேமே தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி ஆசிஸ்டன் கிடையாது லெவல் டிசைன் மட்டும் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம ஒரு ட்ராயிங் பண்ணுறோம்னா அந்த ட்ராயிங் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதை நான் செஞ்சு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும், பட் இருக்கிற ட்ராயிங்லே சும்மா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆல்டர் பண்ணிவிட்டு அதை நான் செஞ்சு ட்ராயிங்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து கேம் டெவலப் பண்ணணும்னா நீங்கள் வந்து யூனிட்டி அன்ரியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னா ஸ்க்ராச்லேருந்தே பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சும்மா இந்த இன்ட்ரோ மட்டும் அதாவது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு பிடிக்கல நான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணணும்னா ஒரு டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி அங்கேருந்து ஆரம்பிக்கலாம், பட் டெம்ப்ளேட்டே கேம் ஆகிடாதீங்க. பட் இது ஒரு வேளை சும்மா நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சும்மா ஷோ கேஸ் பண்ண போகிறீங்க, சும்மா சீன் காட்ட போகிறீங்க, கெத்தா சும்மா அதை கெத்தா அப்படி சீன் காட்ட போகிறீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு டெம்ப்ளேட் சும்மா யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா ஜாலிக்காக. ஏன்னா ஒரு சீன் காட்டுறதுக்காக ஒரு கேம் டெவலப்மெண்ட்லாம் கற்றுக்க முடியாது கன்ஃபார்மாக. ஆக்சுவலி சொல்ல போனால் கேம் டெவலப்மெண்ட் நான் சீன் காட்டுறதுக்காக தான் கற்றுக்கிட்டேனே, பட் அதெல்லாம் பேசக்கூடாதுங்க. ஸோ உங்களுக்கு சும்மா ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷோ கேஸ் பண்ணணும் அப்படி இல்லாட்டி கேம் டெவலப் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சும்மா இந்த மாதிரி கோர் இல்லாட்டி பில்ட் பாக்ஸ் அந்த மாதிரி இன்ஜின்லாம் டவுன்லோட் பண்ணி சும்மா லெவல்ஸ் மட்டும் டிசைன் பண்ணி சும்மா ஜாலியாக நீங்களே விளையாடிக்கலாம், அப்படி இல்லாட்டி சும்மா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் காமிக்கலாம். ஸோ சும்மா ஃபன்னான பர்பஸ்க்காக நீங்கள் வந்து இது கன்ஃபார்ம் பண்ணலாம் நீங்கள். பட் எங்களோட ஃபைனல் ஒப்பீனியன் என்னென்னா இந்த மாதிரி ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து கன்ஃபார்ம் நல்லது, சூப்பரான விஷயம் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கொண்டு போகிறதுக்கு, பட் அந்த டெம்ப்ளேட்டே வந்து ஒரு கேம் ஆக்கிடக்கூடாது அதான் நாம சொல்லுவோம். இது வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி கேம் டெவலப் எக்ஸ்பீரியன்ஸுக்குலாம் வந்து நல்லாயிருக்கும், பட் வேறு எதுவும் கிடையாது. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம், ஒரு ஹியூஜ் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ ஒரு பெரிய ஒரு அவன்ட்டை பற்றி பேசியிருந்தோம், அதாவது ஒரு E3 லெவலுக்கு போகிற மாதிரி E3 கேம்ஸ் காம் அந்த அளவுக்கு போகிற மாதிரி ஒன்று பேசியிருந்தோம். அதை பற்றி பேசிக்கலி நம்ம வந்து செப்டம்பர் 26 வந்து ஒரு அவெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த அவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா தமிழ் ஸ்டோரி கேம்ஸ்லாம் வந்து காமிப்போம், நம்மளோட தமிழ் டெவலப்பர்ஸ்லாம் வந்து பேசுவோம், நிறைய தமிழ் கேம்ஸாக ஷோ கேஸ் பண்ணுவோம், நல்லா தரமான கேம்ஸாக வந்துருக்கு உங்களுக்கு அது எல்லாத்தையும் ஷோ கேஸ் பண்ணிவிட்டு எல்லோட மூணு கேம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவீல் பண்ணுவோம். 26 நவம்பர் எல்லாம் ரெடியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அவெண்ட்டை பற்றி போட போகிறோம், நல்லா டீட்டெயிலாக போடுவோம் நம்ம. ஸோ நீங்கள் அதுக்கு ஸோ அதுக்கும் வந்து ஹைப்பாயிருங்க. ஸோ பாருங்கள் அந்த அவெண்ட்டுக்கெல்லாம் ஹைப்பாயிருங்க. 26 நவம்பர் தட்ஸ் டூ இட். டெட்பூல் ரித்து ஸ்ரீராம் ஏபி ப்ரோஸ், நீங்கள் நாலு பேரும் ஸ்பான்சர் பண்ணிக்கு ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. உங்களுக்கு வந்து எங்களை ஒன்று வந்து சப்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து எங்களை ஜாயின் பண்ணலாம், எங்களை ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் எங்களோட சேனல் வந்து ஸ்பான்சர் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி எங்களோட பேட்ரியான் அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்களை ஸ்பான்சர் பண்ணிக்கு ரொம்ப தேங்க்யூ ப்ரோஸ். ஸோ உங்களுக்கு கேம் டெவலப்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, அதாவது இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா உங்கள் கலப்பாமல் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கேம் டெவலப்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து எங்களோட செகண்ட் சேனலில் போய் செக் பண்ணலாம், கேம் டெவ் தமிழ். அது வந்து நம்ம யூனிட்டி அண்ட் சி ஷார்ப் பேசிக் டியூட்டோரியல்ஸ் தான் போட்டுட்ருக்கோம் நம்ம. ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதை வந்து கற்றுக்கலாம் நீங்கள் பார்த்து. ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக ஆர்ட் டியூட்டல்ஸும் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு 2D கேம் ஆர்ட்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே வந்து பார்த்து கற்றுக்கலாம். நம்ம அதுக்கு வந்து டியூட்டல்ஸ் போட்டுருக்கோம். ஸோ ஏன் காய்ஸ் கேம் டவுன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கேம் டவுன் செக் பண்ணலாம். ஸோ ஏன் காய்ஸ் இந்த வழக்கால தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.